அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வு பற்றி தான். இந்தியாவில் காற்று மாசின் அளவு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. இதுக்கு முக்கிய காரணம் ஃபியூல் எமிஷன்ஸ், அதாவது எரிபொருள் உமிழ்வு. அதிகப்படியான வாகன பெருக்கத்தால் இந்த ஃபியூல் எமிஷன்ஸ் அதிகரித்து காற்றில் மாசை ஏற்படுத்துது. இதை குறைக்கவும் கட்டுப்படுத்தவும் மத்திய அரசு நிறைய முயற்சி எடுத்துகிட்டு வருது. அதில் ஒன்று தான் BS6 விதியின்படி வாகன உற்பத்தி செஞ்சு நடைமுறைக்கு கொண்டு வந்த திட்டம். 2017 BS4 விதிப்படி உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்கள் இப்போ BS5 விதியை தவிர்த்துட்டு நேரடியாக BS6 விதிப்படி உற்பத்தி செய்யலாம்ங்கிற திட்டம் காற்று மாசை இன்னும் சீக்கிரமாக குறைக்க எடுக்கப்பட்ட முயற்சியே. வாகனங்கள் உற்பத்தி செஞ்சால் மட்டும் போதுமா? இப்போ பெட்ரோல் டீசலுக்கு வருவோம். BS4 விதிப்படி உற்பத்தி செய்யப்பட்ட பெட்ரோல் மற்றும் டீசல் இப்போ BS6 விதிப்படி சுத்திகரிப்பு செய்யப்பட்டு விநியோகிக்கப்பட போகுது. எரிபொருளில் இருக்கிற சல்ஃபர் கண்டென்ட்டை 50 PPM 10 PPM குறைக்கிறது தான் இந்த BS6 எரிபொருள் சுத்திகரிப்புங்கிறது. இதன் காரணமாக எரிபொருள் தரமும் உயரும், அதாவது நல்ல குவாலிட்டியான பெட்ரோல் மற்றும் டீசல் உற்பத்தி செய்யப்படும். அப்படி செய்யும்போது அதோடய விலையும் உயரும்ங்கிறது எல்லாரும் இப்போ ஓரளவுக்கு யோகிச்சிருப்பீங்க. இந்த BS6 எரிபொருள் விலை சுமார் 50 காசுல இருந்து 1 ரூபா வரைக்கும் உயர்த்தப்படும். இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஏற்கனவே எரிபொருள் சுத்திகரிக்க 17,000 கோடி முதலீடு பண்ணியிருக்காங்க. இந்த BS6 எரிபொருளானது வரும் April 1 முதல் நடைமுறைக்கு வரும்னு சொல்லப்படுது. செய்தி சுருக்கங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் லாக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.